வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் வெரைட்டிஸை பற்றி பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 மாதத்துக்கு பக்கம் ஆரம்பிச்சு, ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மாங்காய் வெரைட்டிஸை பற்றி போடுங்க அப்படின்னு. அவருக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த மாங்காய் பற்றி எல்லா ரிவ்யூ பண்ண போறோம். எல்லா வெரைட்டிஸையும் நான் காமிக்கிறேன். வாங்க ஒவ்வொரு மரமாக பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா விடவே நிறைய ஈல்டு கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இதுவும் காய்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொலைக்கு ஒரு காய் அல்ஃபோன்ஸால வந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா 3-4 காயெல்லாம் நிற்கும். நிறைய காய் இருக்குது காய்ச்சிருக்கு பாருங்க. செந்தூரம் எப்போவுமே நிறையா காய் காய்க்கும். செந்தூரம் இந்த காய் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்குது, இன்னும் பெருசாகும். காய் வந்து நல்லா கலர் வரும், நல்லா ரெட்டிஷ் கலர் வரும். ரெட்டிஷ் கலர் வந்துச்சுன்னா காய் மூப்பாயிருச்சு, காய் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வந்துருக்கு, லைட்டாக கலர் வச்சுருக்கான. இந்த காய் சிறுசாக இருக்குது. இந்த மரம் இது கிளிமூக்கு மரங்க பாருங்க. இது காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த மரம் வந்து நிறைய காய் பிடிக்கும், காய் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பச்சைக்கு சாப்பிட்லாம், பழுக்கு வச்சு சாப்பிட்லாம். பாருங்க இந்த காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதை காமிக்கிறேன். ஒரு காயை 1 கிலோ வரும் போல இருக்கு. இந்த காய் எல்லாத்துக்குமே பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். வருஷத்துல 3 தாட்டி காய் காய்க்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பச்சை காய்க்கு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் வந்து குழம்புக்கு ஊறுகாய்க்கெல்லாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த காய் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், பழுக்க வச்சு சாப்பிடலாம். பட் ஆனால் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கும் குழம்புல போகிற காய்க்கும் தான் நிறையா சேல் ஆகுது. இது எல்லா கேரளாவில் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இது நல்லா காய் காய்க்கும், நிறைய காய் பிடிக்கும். வருஷத்தில் 3 தாட்டி இதில் நாங்கள் கடப்பள்ளி மரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பங்கனப்பள்ளி மரம் பாருங்க. பங்கனப்பள்ளி இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளரும். இது கிலோவுக்கு 1 காய் 2 காயிலே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்துடும். இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சையாகவும் சாப்பிடலாம். எப்படி நம்ம கிளிமூக்கு மரம் பச்சையாக சாப்பிட்றோம், அதே மாதிரி இதே பச்சையாக கட் பண்ணி சாப்பிடலாம். உப்புமலை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதனால் பழுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தான் வந்து இந்த மாங்காய் அனுப்பிச்சு வைப்போம். இந்த காய்க்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிரேஸ் இருக்குது. என்னடா நடக்குதுங்க? ஓ, குறளை வித்தையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலப்பாடி மாங்காய்ங்க. இங்கே பாருங்கள், இங்கே காலப்பாடி மாங்காய் நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்க. இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய் விடாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டேஸ்ட்டு. ஒவ்வொரு மாங்காயும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி இதுவும் நல்ல டேஸ்ட்டு, இது சாப்பிட்டு பார்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காகவும் இருக்கும், ரொம்ப நாள் இந்த காய் தாங்குங்க. எல்லா மாங்காய் விடாமல் இந்த காய் வந்து நல்லா பழமாச்சுன்னா இந்த தோல் கருகுனா கூட இந்த பழம் வந்து உள்ளே இருக்கிற பழம் வந்து ஒன்றுமே ஆகாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல முறைக்கு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாங்காய் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். அடுத்தது நம்ம என்ன மாங்காய் பார்க்க போகிறோம்னா ஹிமாம் பசந்த் மாங்காய் தான் பார்க்க போகிறோம். ஹிமாம் பசந்த் காய் பாருங்கள் எப்படி இருக்கு. பார்க்குறதுக்கு பங்கனப்பள்ளி மாதிரியே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் வளரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்ஃபோன்ஸா எப்படி விளையோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி நல்லா விளக்கி விற்கிங்க. இந்த காய் பச்சையாகவும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம், நல்லா பழுக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் காய் பார்த்தீங்கன்னா மாங்காயிலே இது ஒரு நல்ல ரகம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம என்ன மாங்காய் பார்க்க போகிறோம்னா நடுச்சோள மாங்காய் தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுதான் நடுச்சோள மாங்காய் பாருங்கள், நல்லா டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ஆகும், நல்ல இந்த டார்க் கலர் மாதிரி நல்லா ரெட்டிஷ் கலர் வரும். ரெட்டிஷ் கலர் வந்துச்சுன்னா நல்லா மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா மாங்காயும் மாதிரியே இந்த மாங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு எல்லாத்த விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல மணம் ஒன்று இருக்குது இந்த காயில். இந்த காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். காய் பிடிக்குங்க.
செந்தூரம் எப்படி காய் பிடிக்குமோ அதே மாதிரி நடுச்சோலையும் நிறைய காய் பிடிக்கும். இதுவும் நல்ல விலை இருக்குது. இது பாம்பேலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த காய்க்கு வந்து நல்ல மவுஸ் இருக்குது. சொல்லிடு நீலமாங்காய். இது நீலமாங்காய்ங்க நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. இது ஏன்னா லாஸ்ட்டில் தான் காய் ஈல்டுக்கு வருது எங்கள் ஏரியாவில். நம்ம தோட்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வெரைட்டிஸ் ஒன்று வேணுங்கிறது வேண்டி ஒன்றே ஒன்று வச்சுருக்குறோம். அதிகமாக எந்த மாங்காய் சேல் ஆகுதோ அதனால அந்த மாங்காய்களை தான் நாங்கள் அதிகமாக தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காய் வந்துட்டு நிறைய காய் பிடிக்கும், ஆனால் கடைசியாக தான் வரும். வரும்போது விலை ரொம்ப கம்மியாயிரும். அதனால சரி தோட்டத்தில் ஒன்று இருக்கணுங்கிறக்க வேண்டி ஒரு மாங்காய் மரத்தை வச்சுருக்குறோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் காய் நிறைய பிடிக்கும், ஆனால் கடைசியாக தான் வருங்க. மாங்காய் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு மாங்காய். நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு மாங்காய் மரம் தான் இருக்குது. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தாங்க சக்கரை குட்டி. இந்த காய் பழுத்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயிலே போட்டு சாப்பிட்லாம். நல்லா சக்கரை மாதிரி இனிக்குங்க காய் பாருங்கள். குட்டியாக தான் இருக்கும் காய் பார்த்தீங்களா. சரி வந்ததுக்கு நம்ம காய் பொடிச்சிட்டு போயிடலாமா? ஒரு ரெண்டு மூணு காய் கொண்டு போய் பழுக்க வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்காட்டி. நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மாங்காய் வெரைட்டிஸும் பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மாங்காய் பற்றியும் மாங்காய் மரத்தை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.